நடந்தே போக முடியாதாட்டு இருக்கு, அதில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம். நாம் இந்த வீடியோவில் சேலம் சிட்டி தீபாவளிக்கு முதல் நாள் அன்னைக்கு எப்படி இருக்குது, முக்கியமாக சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் அதை சுற்றி இருக்கிற பட்டாசு கடைகள், அது மட்டும் இல்லாமல் துணி கடைகள், இதெல்லாம் கவர் பண்ணிட்டு சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அது எப்படி இருக்குது, அப்புறம் அதுக்கு சுற்றி உள்ள கடைகள், முக்கியமாக சேலம் கடை வீதிங்க இது, அதுக்கப்புறம் பட்டாசு கடை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ண போகிறோம், பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போது ஜங்ஷனில் இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடுக்கு போயிட்டுருக்கோங்க. கரெக்டாக இது ஏபிஆர் ரவுண்டானா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு போயிருந்தோம், எஸ்பிஆர் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம படம் ஜிகர்தண்டாக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம், அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். கரெக்டாக இது தாங்க ஏபிஆர் ரவுண்டானா, இது வந்து கோயம்புத்தூர் போகிற வழி. கரெக்டாக நம்ம வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளைஓவர் போகுது, NH 44. இதோட ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா போட்டிருப்போம், NH 44 பற்றி போன வீடியோ நம்ம போட்டிருப்போம். இது தாங்க ஏபிஆர் ரவுண்டானா. கரெக்டாக நம்ம ஜங்ஷன்லேருந்து இப்போ வந்து நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே அவுட்ரே பாருங்கள், பயங்கரமாக வந்துட்டு டிராஃபிக்காக இருக்குது, மேலே ஃப்ளைஓவர், பெங்களூர் ஹைவே, அவ்வளோதாங்க. எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா சேலம்லுக்கு அங்கங்கே போலீஸுங்க சிட்டியில். இது ஹோட்டல் சிஜே பேலஸோ. கரெக்டாக இதுக்குள்ளே தாங்க மெயின் சிட்டி, அதாவது மற்ற தலைமை பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர் சிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து வணிகம் நடப்பதான இடங்க, அதனால் நம்ம இதுலேருந்து தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரோட் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஜங்ஷனுக்குலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், அதாவது அந்த எஸ்பிஆர் தேட்டர்லேருந்தே நம்ம வர வழிக்கு எடுத்துகிட்டு வந்தோம். சரி வந்து வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டு இருந்தோம், ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏவிஆர் ரவுண்டாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக ஏவிஆர் ரவுண்டாலேருந்து ஃபைவ் ரோட்ஸ் போகிற வழி தாங்க சென்னை சிக்ஸ் இருக்குது, அங்கே தெரியுது பாருங்கள் சென்னை சிலிக்ஸ், இங்கே தான் சென்னை சிலிக்ஸ் இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க, நீங்கள் ஏவிஆர் ரவுண்டானா வந்துட்டு நீங்கள் இப்படியே நீங்கள் வரலாம். கரெக்டாக இது ஏற்காடு மெயின் ரோடும் கூட இது. கரெக்டாக நம்ம இதில் எங்கெங்கே கவர் பண்ண போகிறோன்னா, சேலம் ஏவிஆர் ரவுண்டானாலேருந்து அஞ்சு ரோடு, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு ஃபோர் ரோட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ், அப்புறம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் கவர் பண்ண போகிறோம். சென்னை சிலிக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக கூட்டங்க, டிராஃபிக்லாம் வெளியிலலாம் கார் நிறுத்தி வச்சுருந்தாங்க. நாம் பிரிட்ஜ் ஏற போகிறது இல்லைங்க, கீழே தான் நம்ம கவர் பண்ணுவோம், ஏன்னா எல்லா கடையுமே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதே பிரிட்ஜ் ஏறி இருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ஏற்காடு போகலாம், ரைட்டில் நம்ம என்ன டேரெக்டாக கொண்டு போயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஃப்ளைஓவர் அப்படியே இறங்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கீழேலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணோம். பேண்டலூன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அப்புறம் ஓலா இங்கே ஒரு ஷோரூம் இருக்குங்க, அந்த சைடு பாருங்கள், அதாவது ரிலையன்ஸ் மால் அந்த பக்கம் இருக்குங்க, கொக்கரக்கோ பிரியாணி, ஓகே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது, பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ், அங்கே பாருங்கள் டெக்கத்தான் ஸ்டோர் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மால், அதுதான் ரிலையன்ஸ் மால். கரெக்டாக நம்ம அஞ்சு ரோடு வந்துட்டோங்க, இதுதான் அஞ்சு ரோடு ஃபைவ் ரோட்ஸ். ரைட் சைடில் பாருங்கள், அது ஒரு ரோடு போதா, அது வந்து மெயின் ஊர் மெயின் ரோடு. கரெக்டாக வந்து மூணு ரோடு போகிறோம், நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரோடு, அது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஆர் ரவுண்டானா. லெஃப்ட் சைடு போது பாருங்கள், இது வந்து குரங்கிச்சாவடி போகிற ரோடு, ஓம்லூர் மெயின் ரோடு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, மீதி ரெண்டு ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு கட்டாவுங்க, இதுதாங்க ஃபைவ் ரோட்ஸ், சேலம் ஃபைவ் ரோட்ஸ். இதுக்கான ரோட் ட்ரிப் பிளாக் நம்ம இன்னும் அதுக்கு பண்ணல, பட் வந்துட்டு அது தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஓவராலாக சேலம் சிட்டி முதல் நாள், அது தீபாவளிக்கு முதல் நாள் எப்படி இருக்குன்னு தான் கவர் பண்ணோம். லெஃப்ட்டில் போது பார்த்து அஸ்தம்பட்டி மெயின் ரோடு, இதோட நாளாச்சிங்களா நம்மளுக்கு, அப்படியே ஆப்போசிட்டில் நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற மெயின் ரோடுங்க, கலெக்டர் ஆஃபீஸ், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகலாம், இப்போ ஸ்டேட் ரோடு, அதை தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதோட அஞ்சு ரோடுங்க, இதுதான் ஃபைவ் ரோட்ஸ், சேலம் ஃபைவ் ரோட்ஸ். 2016 கணக்கின்படி பார்த்தீங்கன்னா இங்கே 100,000 வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து கிராஸ் ஆகுது, அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ பிரிட்ஜ் வந்து அதெல்லாம் போட்டிருக்காங்க, டபுள் டெக்கர் பிரிட்ஜாக. கரெக்டாக நம்ம இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. இந்த சைடு எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணுற எல்லாமே கடைகளாக தாங்க இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அஸ்தம்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடையாது. ரைட் சைடில் பாருங்கள் கௌரி தேட்டர் இருக்குது, அஸ்தம்பட்டி ரோடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும், எங்கே போனாலும் கடைகளாக மெயினாக மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா வர்த்தகம் நடக்கிறது இங்கே தாங்க, அதனால தான் நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறோம். முருகலை சில்க் ஹவுஸ் இருக்குது, குரோமா, அதனால் நம்ம இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க, இதாங்க சேலம் கேஸ்டல் ஹோட்டல். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மணிங்க, 2 மணிக்கு இப்படி இருக்குது. இதே நீங்கள் 4 மணிக்கு மேலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரௌடு பயங்கரமாக இருக்கும், அதுவும் நைய ஒரு 6-7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதோட 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும். அவ்வளோதான், இங்கே இறங்கியாச்சுங்க.
நம்ம அந்த ஃப்ளைஓவர் ஏறி இருந்தாங்க ஒரு சென்னை சிலிக்ஸ் ஆப்போசிட்ல நம்ம ஏறி இருந்தால் நம்ம இங்கே தான் இறங்கியிருப்போம். நான் சொன்னால ஏறி இருந்தால் நம்ம இங்கே இறங்கியிருப்போம். நடுவில் அந்த கடைகள் ஃபைவ் ரோட்ஸ்லாம் பார்த்துருக்க முடியாது. இப்போ நம்ம இருக்கிற இடம் சேலம் சுவர்ணபுரிங்க. ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நகைக்கடைகளாக தான் இருக்கும். இந்த ஏரியா வந்து சேலம் சுவர்ணபுரி. இங்கேயே பாருங்கள் பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது. அதாவது நம்ம முதல் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் எங்கே போனாலும் சரியான டிராஃபிக்காக இருந்தது. போலீஸ்காரங்களும் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து போலீஸாக வந்து கும்பிச்சு வச்சுருந்தாங்க. அங்கங்கே எங்கே பார்த்தாலுமே போகிற வழி எங்கே போலீஸாக இருந்தாங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பண்டிகை டைமுங்க தீபாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் ஊர்லேருந்து வரவும் போகாமல் இருப்பாங்க. ரைட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக நகை கடையாக தான். ஏ வேற லலிதா ஜுவல்லர்ஸ், செல்வ மாளிகை, பீமகோல். இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள் மலபார் கோல்டு இங்கே இருக்குது. அதேமாதிரி பெங்களூர் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க வரும். நம்ம வந்த ரூட்டில் தாங்க வரும். அது குரங்கச்சாவடி வழியே வந்து உள்ளே வருவாங்க. பெங்களூர், ஒசூர் பஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான். இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து வந்து பஸ் வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா அதில் போய் மேலே போயிடும். டிராஃபிக்குங்க நமக்கு பின்னாடி போகிறேங்க. டிராஃபிக்கை கொஞ்சம் நேரம் தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வர்றப்போ எப்படி இருந்தது இப்போ பாருங்கள். அதனால தான் போலீஸ் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் அங்கே லெஃப்ட் சைடு பீட்டர்ங்களேன் ஷோரூமு. ரைட் சைடில் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா கடைகள் இருக்கும். அது மொபைல் ஃபோன் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ், ஆக்சரிஸ் கடைகள், அப்புறம் வந்து லேப்டாப் சர்வீஸ் அண்ட் ஆக்சரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் இருக்கும். இங்கே பாருங்கள் பில்லரில் பார்த்திங்க இப்போ டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டிராயிங் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக போஸ்டராக ஒட்டி பயங்கரமாக வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக டிராயிங்கே பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே இருக்க தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுற தவிர்த்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்துட்டே போகலாம். கவர் நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேலே பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்க எல்லாரும் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்க. அறக்க பறக்கலாம் வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே போகிறதுனால பார்த்தீங்கன்னா இப்படி டிராஃபிக் ஆகுது. கிடைக்கிற கேப்பில் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா வந்துட்டு மற்ற பக்கம் வெளியில் வேலை பார்க்குறீங்களா அந்த டைம்லலாம் வந்திருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த கடைகள்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் இப்போ தாங்க எல்லாம் வேலை பயங்கரமாக இருக்கும். முதல் நாள் அன்னைக்கு அவங்களும் வந்துட்டு போகும் வரமாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஹெவி டிராஃபிக் அங்கே பாருங்கள். அந்த பக்கமும் இந்த பக்கம் அப்படி அதே மாதிரி அந்த பக்கமும் அவ்வளோதாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியா வந்துட்டோம். இங்கே ரைட் எடுத்தா நியூ பஸ் ஸ்டாண்டு. இருந்தாலும் நம்ம அப்படியே போயிட்டு அந்த பக்கம் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரலாம். பாருங்க அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓகேங்களா. ஜுவல் ஒன் சரி வாங்க அப்படியே வேகமாக நம்ம பார்த்துடலாம். நம்ம பாலம் பார்க்குறது ஒரு ஆஃப் ஆஃப் த சிட்டி தாங்க. கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் சென்டராக வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் சேலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டென்சிட்டியான ஏரியா. அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அப்படி எப்படி அந்த ஏரியா அந்த சரௌண்டிங் ஏரியாலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் தாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் போஸ்ட் ஒட்டி வச்சு என்னமோ பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி தாங்க எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு முழு முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடிலாம் எல்லாம் நல்லா இருக்கிறப்ப இந்த மாதிரி போஸ்ட் ஒட்டி ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேலத்தை ஒரு பக்கமாக எல்லாம் கெடுத்து வச்சுருக்காங்க. இங்கேயும் டிராயிங் பண்ணிட்டு ஒட்டாமல் தவிர்த்துட்டாங்கன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க இப்படிலாம் ஒட்டினா அப்புறம் எப்படி அங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது பாருங்கள். எல்லாம் மற்றபடி எல்லாம் போஸ்ட் போஸ்ட்டு ஒவ்வொரு பிள்ளைலையும் பாருங்கள் போஸ்ட்டாக ஒட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்களும் யோசித்து பாருங்கள். நம்ம ஊரை நாம் தான் வந்துட்டு நல்லா வச்சுக்கணும் பார்க்க அழகாக. இப்போ நம்ம இந்த இடம் வந்துட்டேங்க. அப்படி இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கரெக்டாக வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாங்க. கரெக்டாக மெயினூர் ரோடு அது. இந்த பக்கமும் டிராஃபிக்குங்க. கிடைக்கிற கிளப்பெல்லாம் நம்ம போகலாம். அவ்வளோதான் நம்ம இன்னும் அதில் வந்தாங்க. ஆப்போசிட் போனால் அப்படியே ஃபைவ் ரோட்ஸ் போவோம். நம்ம இப்போ லெஃப்ட்டில் எடுக்கலாம் மெயினூர் ரோடு.
எல்லா இடத்துலையும் போலீஸுங்க. அவ்வளோதான், இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கிங் கட்டினாங்க, லெஃப்ட் சைடு இருக்கிற பாருங்கள் பில்டிங்கு கட்டினாங்க. அதனாலும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்குது. டூ வீலர் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் இருக்குங்க. நியூ ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து சத்யா ஹோம் அப்ளைன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஹோட்டல் கடையாக தாங்க அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த பக்கம் நம்ம வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த பில்டிங் ராணும் ரொம்ப நாளாக பார்க்குறேன், இப்படியே தாங்க இருக்குது. எந்த கடையும் இது வரைக்கும் வரல. லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்கள், 24 hours ஹோட்டல். அவ்வளோதாங்க, நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். சேலம் மத்திய பேருந்து நிலையம் அதுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். அப்போ வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினால இதை வந்து புது பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே திறந்துகிட்டு இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு டபுள் டக்கராக புது பஸ் ஸ்டாண்டுமே இப்போ கட்டி பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டுருக்காங்க, இதை வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் இப்போ வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸாக பாருங்கள், எங்கே திரும்பினாலும் பஸ்ஸுங்க. முழுக்க முழுக்க பஸ்ஸு வந்து பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட், அதாவது சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இந்த பக்கம் 2, அப்புறம் அந்த பக்கம் 2 இருக்கும். இங்கே ஃபுல்லாக வந்துட்டு வெளியூருக்கு போகிற, அதாவது வெளி மாவட்டங்கள் அந்த வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி போகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கும். வெளியூர் போகிறவங்களுக்காக மட்டும்தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு. மற்றபடி வந்துட்டு டவுன் பஸ் ஸ்டாண்ட், அதாவது சேலம் சிட்டி பஸ் ஸ்டாண்டு, அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்டுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளே போகிற பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். நம்ம அதுவுமே வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம், அதுவுமே நம்ம பார்க்கலாம். பாருங்கள் பஸ்ஸு வரவும் போகுமாவே இருக்குது. நாம் எந்த கேப்பில் போகிறதான் தெரியல, இந்த கேப்பில் போவோம். ரொம்ப இக்கட்டான கேப்பாக இருக்குது, இதில் போயிடுவோம். அவ்வளோதான், இந்த பக்கம் வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள் வண்டி ஓட்டுறதுக்கே சிரமமாக இருக்குது. இவங்க எப்படி தான் இவ்வளோ பெரிய பஸ்ஸெல்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. பாருங்கள் இத்திலோண்டு கேப்பில் நம்ம பூந்து உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். எல்லோரும் பாருங்கள் அதெல்லாம் வெளியூர் போகிறாங்கன்னா கிளம்பிட்டாங்க. இன்னொரு மேட்ரு என்னென்னா சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எல்லா ஊருக்குமே பார்த்தீங்கன்னா 24 hours பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இருந்தே இருக்குங்க. வெளியூர் போகிறவங்களுக்கு பஸ்ஸுக்கு பஞ்சனே இருக்காது, பிரச்சனையே கிடையாது பஸ்ஸுக்கெலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. வாங்க இது அப்படியே வந்துட்டு இப்படியே கவர் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இன்னொரு மேட்ரு என்னன்னா சேலம், அதாவது சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் வந்துட்டு அதிகம் வெளியூர் பயணிகளை கையாளுற பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு தான் வந்து சேலம் மத்திய பேருந்து நிலையம் தான் வந்து அதிக வெளியூர் பயணிகளை பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் அதிகம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கையாளும் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம் இந்த மத்திய பேருந்து நிலையம் தான். சரிவாங்க நம்ம இந்த பக்கம் அப்படியே வெளியே போயிடலாங்க. நம்ம அந்த பக்கம் பிரிட்ஜ் ஏறி இருந்தால் டேரெக்டாக வந்து அது வந்து ஃப்ளைஓவருங்க, அதாவது இந்த குரங்குச்சாவடி சொன்னமும் பார்த்திங்க பெங்களூர் போகிற ஹைவே, அங்கே போய் ஜாயிண்ட் ஆகிற ஃப்ளைஓவர் டேரெக்டாக அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேலே ஏறிடும். ஸோ நம்ம அப்படியே இந்த பக்கமாக வந்துட்டு போகிறோம். இந்த சைடும் பாருங்கள்லாம் பஸ்ஸாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் இருக்க பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி கிரவுண்டுங்க, அதாவது முனிசிபல் கிரவுண்டு, அதாவது சேலம் மாநகராட்சி மைதானம் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அது பெரிய மைதானம், கண்காட்சிலாம் போட்டால் அந்த சைடு தான் போடுவாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க கண்காட்சி, நாம் அப்போ கவர் பண்ணலாம்னு அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபட்டாஸ் கடைங்க அங்கே போட்டு வச்சுருக்காங்க, நம்ம அதை பார்க்க போகிறோம். கரெக்டாக நம்ம இந்த சிக்னல் வந்துட்டோங்க, பஸ் ஸ்டாண்டு விட்டு இந்த பக்கம் வெளியே வந்துட்டோம். இது தாங்க ரைட் சைடு போகிறது எல்லாமே வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. லெஃப்ட் சைடு நம்ம முன்னே போயிடணும்னா அது ஃபை ரோட்ஸ் போகிறது. இப்போ வந்து அந்த கிரவுண்டுக்கு போய் பார்த்துடலாங்க, இங்கே தான் ஃபட்டாஸ் கடை போட்டிருக்காங்க. இப்போ டாட்டா கட்டுறாங்க, நம்மளும் காட்டிடுவோம் குட்டீஸ். இன்னொன்று என்னென்னா சேலம் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இடத்துல தான் வந்து பட்டாஸ் போடுற கடைகள் போடுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. ஒன்று வந்து இங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்க இந்த ஏரியாங்க, இன்னொன்று ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்க போஸ் மைதானம். இங்கே மொத்தம் 45 கடை போட்டிருக்காங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் 25 கடைங்க, இங்கே 45 பட்டாஸ் கடை பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சைடு 25 கடைக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எங்கேயுமே சேலம் சிட்டியில் வந்து பட்டாஸ் விற்க அலோடு கிடையாது. இங்கே பாருங்கள் பட்டாஸ் கடை, இது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீதி மாதிரியே போகுது, உள்ளே நிறைய கடைகள் இருக்குது. அவ்வளோதாங்க, இதுலேருந்து அவ்வளோ ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா கடைகளாக இருக்குது.
வீதி வீதியாக கடைகள் இருக்குது. பட்டாசெல்லாம் சேலம் சிட்டியில் இருக்கிறவங்க வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்தாகணும். இங்கே ஒன்று அப்புறம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, அந்த போஸ் மைதானத்தில் இருக்கிற கடைகளுக்கு தான். லாஸ்ட் வீக்கில் நியூஸில் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட 1500 பேர் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 45, அப்புறம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஒரு 25, மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 70 பேருக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க கடைகளுக்கு. அவ்வளோதாங்க, இங்கே நம்ம அப்படியே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வாங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே போகிற வழியில் கவர் பண்ண போகிறோம். பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தாங்க இருக்கும். அதில் அந்த சைடு தான் நம்ம சென்னை சில்க்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். அப்படி இங்கே கல்யாண் சில்க்ஸு இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டில். வாங்க நம்ம அந்த பக்கம் தான் போயாகணும். இங்கே நம்ம டிராயிங் வரைஞ்சது பாருங்கள், அழகாக இருக்கா? இதெல்லாம் பாருங்கள், டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பக்கம் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க, தவிர்த்து கொள்ளுங்க. அந்த பக்கம் பாருங்கள் கடைகள்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. கார் நிறையா பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட்ஸ் இருக்குதுங்க. சேலத்தில் நிறைய இடத்துல ட்ரெண்ட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள் கார் பார்க்கிங் தனியாக இருக்குங்க. பட்டாசு வாங்க வரவங்களாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எங்கே போனால் டிராஃபிக் ஆகுது. இங்கே ஒரு மேக்ஸ் இருக்குதுங்க சேலத்தில், மேக்ஸ் ஷோரூம். அப்புறம் தனிஷ் ஜிம்ஷன் ஷோரூம் லெஃப்டில் இருக்குங்க. அப்புறம் மன்யவ மோகன் சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்கு. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, உங்கள் வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் இருக்குது. அஞ்சப்பூர் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் லெஃப்ட் இருந்தது. அப்புறம் குப்தா ஸ்வீட்ஸ், ஜாஸ் ஆலுகாஸ், ஹோட்டல் கற்பகம், ஆரியபவன். அப்படியே பார்த்துட்டு வாங்க, அப்படியே போகலாம். குமரப்பா சில்க்ஸ், அப்புறம் குமரப்பா சில்க்ஸு, ஹென்ரியன் வோல்ஸு, அவ்வளோதாங்க. இப்போ வந்துங்க பாருங்கள் ரோஷன் பேக்ஸ். அந்த பக்கம் பாருங்கள் லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் ஒரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. நாம் இப்போ வந்து டிவிஎஸ் பஸ் ஸ்டாப் வந்துட்டேங்க. இது வந்து மூவேந்திர ஹால் பார்த்தீங்கன்னா அங்கே ரைட்ஸில் இருக்குது. அந்த அந்த ஏரியா பேர் டிவிஎஸ் பஸ் ஸ்டாப். நீங்கள் வந்துட்டு போத்தீஸ் வரீங்க, போத்தீஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மங்களன் மங்கள்லாம் நீங்கள் வரீங்கன்னா இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு, டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்பு. கரெக்டாக நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா வந்துட்டு அங்கே பஸ் நிற்கிங்க. டவுன் பஸ் ஸ்டாண்டு வரும், ஜங்ஷன்லேருந்து வரது வரும், மற்ற டவுன் பஸ்லாம் வரும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் தாங்க டிவிஎஸ் பஸ் ஸ்டாப். ஓகேங்களா, இங்கே தான் வந்து போத்தீஸ் இருக்குது பார்த்துங்க, போத்தீஸ் கடையை. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பெரிய பெரிய கடைங்க. அப்புறம் மங்களன் மங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பெரிய பெரிய கட்டடமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் பில்லரில் வந்து டிராயிங் வச்சு வரைஞ்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வரைஞ்ச டிராயிங்கை வந்துட்டு கெடுக்காமல் இருந்தாங்களே போதும். இது வந்து நிறைய பேருக்கு தோன்றது தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில பேர்லாம் ஒரு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஃபோர் ரோட்ஸ் பக்கமாக வந்துட்டோங்க. ஃபுல்லாக ஃப்ளைஓவர் தான். இந்த ஃப்ளைஓவரில் ஒரு ஆஃப் ஆஃப் த சிட்டி தாங்க நான் சொல்கிறேன். இந்த கலெக்டர் ஆஃபீஸரும் ஒரு ஆஃப் ஆஃப் த சேலம் சிட்டி தான். மற்ற சைடில் நம்மலாம் வந்து பிரிட்ஜே பார்க்க முடியாது சேலத்தில். வெளியூர்லேருந்து வர்றவங்க வேணால் பார்க்குறதுக்கு வேணால் சேலம் பாலமாக இருக்குங்க. அப்படியே என்னென்னா வந்துட்டு நீங்கள் அப்படியே ஹைவேலேயே வருவீங்க, அப்படி சேலம் சிட்டியை கரெக்டாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வருவீங்க. இங்கே ஃபுல்லாக பாலமாக பார்த்துட்டு போயிடுவீங்க. இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஏரியா இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதுதாங்க ஃபோர் ரோட்ஸ். ஃபோர் ரோட்ஸ் வந்துட்டோங்க. கரெக்டாக லெஃப்ட்டில் போனால் ராமகிருஷ்ணா ரோடு போவோங்க, ரைட்டில் போனால் வந்துட்டு இங்கே செவாப்பேட்டை போவோங்க. நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே போக போகிறோம். இங்கே வந்து மொபைல் ஷோரூம்ஸ் நிறையா இருக்குங்க. அப்புறம் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஒன்று இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டே போயிடலாம். இங்கே கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க. லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்குது, சிறுமலர் மின்னிலை பள்ளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறையா சின்ன சின்ன கடைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது காம்ப்ளெக்ஸில். இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்குங்க. அவ்வளோதான், மறுபடியும் இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம மேலே போக போகிறோம் மெயின் ரோடு. அப்புறம் ஸ்டார் பிரியாணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்புறம் ரசிகாஸ் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் இங்கே இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க இந்த டைமில். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே அண்ணா பார்க்கு. ஓகே நம்ம இதில் அப்படியே இருக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தினத்தஞ்சி ஆஃபீஸ் இருக்குதுங்க.
நீங்கள் சென்னை போகிறீங்க, அயோத்திப்பட்டினம் போகிறீங்க, ஆத்தூர் போகிறீங்கன்னா நீங்கள் கீழே லெஃப்டில் கார் போது பாருங்கள், அந்த ரோடு எடுத்தீங்கன்னா அது டேரெக்டாக போயிடும். சுந்தர்லாச்சி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அப்படியே போயிடும் அம்மாப்பேட்டை வழியாக. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாம் வர வழி தாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்டேடியம் போயிடுச்சு. இப்போ நம்ம பிரிட்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ட்ராக் போகுதுங்க. சேலம் ஜங்ஷனை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செவாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சேலம் டவுன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது, அதெல்லாம் பழைய ரயில்வே ஸ்டேஷனுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. கூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவாப்பேட்டைக்கு வந்து இறங்குறதுக்கு ட்ரெயின் நிறையா வரும். அதாவது டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் போகுது டெய்லியும். அவ்வளோதான், இப்போ இறங்குறோம். இப்போ இறங்குற இடம் இங்கே தாங்க கலெக்டர் ஆஃபீஸ். இது வரைக்கும் தாங்க ஆஃப் ஆஃப் த சேலம் சிட்டி. இதுக்கப்புறம் தாங்க மீதி பாதி சேலம் சிட்டியே இருக்குது. கரெக்டாக ஆப்போசிட்டில் கலெக்டர் ஆஃபீஸுங்க. லெஃப்ட் சைடு போனால் வந்துட்டு ஏற்காடு போகிற மெயின் ரோடு, அஸ்தம்பட்டி போயிட்டு போவோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து செவாப்பேட்டை போகிற ரோடு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வழி. இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஆஃப் ஆஃப் த சேலம் சிட்டிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இது தாங்க பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது. மீதி ஆஃப் ஆஃப் த சேலம் சிட்டி, இதை சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அதை சுற்றி இருக்கிற கடை வீதிகள் எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே தாங்க மிகப்பெரிய பர்ச்சேசிங்கே நடக்கும், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இதெல்லாமே பார்ட் டூ வீடியோவில் வரும். ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக போச்சுங்க, அதனால் பார்ட் டூ வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இதெல்லாம் சேலம் கடை வீதி ஏரியாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சேலம் புதுசாக கட்டின இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், அதாவது சேலம் டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டும் பார்க்க போகிறோம். அப்புறம் அதை சுற்றி இருக்கிற கடைகள், அப்புறம் அங்கே ஏரியா எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டாஸ் கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் பார்க்கலாம். டாட்டா.